Vendhar TV நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில வழக்கம் போல பாபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள், பரபரப்பான கேள்விகள்லாம் கேட்க இருக்கிறோம். சாரும் பதில் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் Vendhar TV நேயர்களுக்கும் கொரோனா கொடியர்களுக்கும் இனிக்காக சின்ன சொல்றோம். நிச்சயமா சார். சார் இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் நிலைச்சிருப்பாரா சார்? Để trình thế này bà, xin xí để bừng thế mẹ đó, đừng thế nấy để bừng thế đó, đừng thế bừng thế đó, đừng thế xí để cần thế đó, đừng thế nấy để bừng thế đó, đừng thế để bừng thế bé đó, đừng thế nấy để bừng thế đó, đừng thế nấy tiếng nấy nghe đừng thế bé. அரசியல் வழியில கண்டிப்பா இருப்பார், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனால் அவர் சில முடிவுகள் உடனே உடனே பண்ணக்கூடாது. சில கட்சிகள் சில பிரச்சனைகள் சில குழப்பங்களை கொஞ்சம் யோசித்து வழி பண்ணி நிதானம் வேணும், கொஞ்சம் அமைதி கொஞ்சம் பொறுமை, அதோட வழி பண்ணால் தான் நல்லது. எந்த கட்சியுமே நம்ம பகச்சிக்க முடியாது, எந்த கட்சியுமே வந்து நமக்கு ஏற்கனவே எல்லாமே வளர்ந்த கட்சிகள் நம்ம உள்ளே வந்து வளரப்போ ஒரு தோழமை கட்சிகள் ஒரு தோழமையோடு இருந்து அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வழி பண்ணுறது தான் நம்ம ஆயத்துவோம். ஏற்கனவே நான் படிக்க சொல்ல சொன்னேன், நமக்கு வந்து கட்சிகள் சேர்ந்து தான் இணைஞ்சு தான் செய்ய முடியுமே, தனித்த முறையில் நம்ம பிஜேபி அவ்வளோ சீக்கிரத்தில் வழி பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து இணைஞ்சு வழி பண்ணால் தான் இதுக்கான பலன். அதனால் முக்கியமான அதெல்லாம் இருப்பார். மக்களோட நிலையில் எப்படி எந்தெந்த கட்சியோட சேர்ந்து வழி பண்ணமோ அதை பண்ணால் அவருக்கு உண்மையாகவே டெவலப்மெண்ட் வரும் அப்படின்றத சொல்லுங்கள். கொஞ்சம் அப்ரோச்சை வந்து இன்னும் சுமூகமாக மாற்றிக்கிறது நல்லது. OPS, EPS இந்த டக் ஆஃப் வார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப பலசாலி பலமானவங்க? ஆனால் இந்த EPSக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட வழியில் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் பலமாக இருக்குது, அவரோட வழிகள் வந்து நல்ல பலன் இருக்குது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் OPSோட வலிமைகள் சில மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். சில வழிகள் அவருக்கு கிடைக்க போது இருந்தாலும் EPS தான் முழுக்க முழுக்க இந்த அண்ணா திராவிட கட்சியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய நிலைமை அவருக்கு தான் உண்டு. EPS தான் வலுவார், ஆனால் பின்னாடி இவரும் சேர்ந்து துணையாக வழி பண்ணுவார், துணையாக செய்யக்கூடிய நிலைமை இருந்தாலும் EPS தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெட்டை இலை சின்னம் யாருக்கு சார் வரும்? ரெண்டு வழக்குகள் போகும், ரெண்டு கேஸ் போய் அந்த கேஸில் முடிவாக வந்து இவருக்கு தான் வரும். ஏற்கனவே ஒரு முடிவு வந்திருக்கு, அதே மாதிரியா இவருக்கு தான் அந்த முடிவு வரும். அதுக்கான வழிமுறையா இருக்குன்றத சொல்ல சார். இன்னொரு பக்கம் சசிகலா தினகரன் இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதாவது அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா கட்சியில இணைவாங்க, அந்த நிலைமை இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த கட்சியில இருந்தாதான் பலம், எல்லாரும் சேர்ந்து வழி பண்ணாதான் பலம். ஸோ எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியா வழி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் வரும். ஸோ அவங்களுக்கு அந்த சேரக்கூடிய நிலைமை தான் இருக்கும். தனித்து பிரிஞ்சாங்கன்னா அதில் ஒரு பெரிய தோல்வியை தான் எதிர்பார்க்க முடியும், தவிர ஒரு பெரிய பலன் கிடைக்காது. ஸோ எல்லாமே பலமாக சேர்ந்தால் தான் இதுக்கு வலு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இவங்க எல்லாரும் எப்போ சார் சேருவாங்க? இந்த பிப்ரவரி மாதம் சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம், இருந்தாலும் குழு வந்து சரியாக இந்த எம்பி எலெக்ஷன் சரியான ஒரு குழு சேராது. ஆனால் அதுக்கப்புறமா அடுத்த எலெக்ஷனில் மொத்தமாக சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். EPS அவர்கள் தான் கொஞ்சம் பலம் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவருக்கு தான் சின்னம் வரும் அப்படின்னாலும் அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்கே, அந்த வழக்குகள்ல இருந்தால் தப்பிப்பார் அவர்? சார், நேயர்கள் சிலர் வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, தேமுதிக கட்சியுடைய நிலைமை என்ன ஆகும்? Những nghĩ đừng đến để mình hay ra, mình cái nói vẫn đừng nói tệ đừng nói tệ vào, mình cứ nói để mình hay ra, mình cái nói nữa cũng có thể để sự kiến để ra, mình nghĩ để mình thấy để ra, mình đến bằng cánh mẹ đừng hay ra, mình nghĩ để kìm hết tệ ra, mình nghĩ nghĩ tiếng nghe đừng hé bia. Ở đó payah ở đó vậy nè đó, anh nam em ở đó phải rồi, ở bên đó sẽ là, ở đó cái cái nào vậy cái đó, ở cút trên đi là sẽ đến vậy phải không? Anh nam em ở đó đó là, bên bàn mẹ là nào, ở cút trên này ông lấy cái vali rồi, ở đó. சரி, இவ்வளோ நேரம் அரசியல் கேள்விகள்லாம் பார்த்தோம். இப்போ ஆன்மீகத்துக்கு வழக்கம் போல போயிடலாம். பட்டினத்தார் சித்தர் பற்றி சொல்லுங்க சார். Mình cứ thế đó, mình thấy cái bưng nó để suy nghĩ để mình thấy vậy đó, mình có hết mình thấy đó, mình cứ nghĩ để suy nghĩ để mình thấy đó, mình thấy nghĩ tiếng nghe mình thấy biết. Đó đấy, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் சொன்னா பட்டினத்தார் தான். அந்த காலத்துல உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களுக்கும் பல பல கண்ட்ரிக்கு பல இடத்துல பல ஊர்ல வந்து இவங்களோட நகைகள் பொருட்கள் செய்யக்கூடிய விற்பனைகள் தங்க நகைகள் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிலையா அவர் அஞ்சார். ஒரு அவரோட நிலை பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்தமான ஒரு நிலை. அந்த உயர்ந்தமான நிலையில் இருந்தவருக்கு ஒரு நொடியில் காதர்ந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராது கான் அப்படின்ற ஒரு நிலையை அவர் புரிஞ்சுக்கினார். எந்த ஒரு பொருளும் ஒரு நிலையில்லாத ஒரு பொருள், உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இறை ஒன்று தான். அந்த இறையோட தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இறையோட வழியாக நம்ம எப்படி வாழணும், மனித உடல் எப்படிலாம் இருக்கணும், அந்த உடலை எப்படி காயக்கல்பமாக மாற்றணும் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைமை அவர் எழுதிய பாடலில் அவ்வளோ அருமையான தத்துவங்கள் அமைஞ்சப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் தன்னோட நிலையை சித்து அடைஞ்சு காமிச்சார். அந்த சித்து அடைகிறப்போ உடல் வெவ்வேறு விதமான உடலை மாற்றிக்க முடியும். இந்த ஆத்மா எந்த தலைமையிலையும் தன்னோட நிலையை ஒவ்வொரு நிலையும் மாற்றிக்க முடியும், சித்தா மாறும் அப்படின்ற ஒரு செயலை செஞ்சார். சிவலிங்கமாக தன்னோட உடலை மாற்றினார். தன் உடலை வந்து சிவலிங்கம் மாற்றினதாக தான் திருவொற்றியூர் கோயிலில் அங்கே போனீங்கன்னா அவங்களோட அந்த பீச்சில் வந்து அவரோட சமாதி இருக்குது. ஸோ அந்த சமாதி அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதுக்கான வழிமுறைகள் நடந்துருக்கு. அவரோட இது வந்து அங்கே வழிமுறைகள் அமைகிட்டு அவர் சமாதி ஆனக்கூடிய நிலைமையும் நம்ம பார்த்துக்கலாம். சமாதியில் சித்து தன் உடலையே சிவலிங்கமாக மாற்றி அமைத்து இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் காமிச்சுன்னு இருக்கார். அது இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்த மகானில் ஒரு முக்கியமான மகான் அவர் தான். சில புள்ளிகள் போட்டு போயிருக்கார் புரிதனுக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, போகாத புனல், வேகாத தலை, சாகாத கால். இது மூணு அர்த்தம் யார் தெரியுதோ அவன் இறைநிலை அடைய முடியும், அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்கார். அந்த மூன்று நிலைகள் தான் அவர் சொன்ன ஒரு பெரிய தத்துவம். அது இல்லாமல் உடல்நிலை இப்படி தான் வாழ்ந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து வளர்ந்து பிள்ளைகளுக்கு வழி பண்ணி செயல் பண்ணி, ஆனால் கடைசியில் உடல் ஒடுங்கி நீ இறக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் உன் நிலையை மாற்றி இறையோட தத்துவத்தோட வழி இருந்து உன் உடலை இறைவனுக்கு எடுத்து போய் செலுத்த வேண்டிய நிலைமை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அவர் தான் சொல்லியிருக்கார். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய மகான், அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய பணக்காரன் இருந்து உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு தன்னோட ஏழை நிலையாக இருந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வாசகம் பெற்று அதோட நிலையாக வாழ்ந்தவர் அந்த பட்டினத்தார். அதோட நிலை தான் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு இது. அதுவும் திருத்தூரில் அவரோட சமாதி இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம். இந்த புண்ணியமான இருக்கவங்கள நம்ம பார்க்கறது ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்றத சொல்லலாம். சார், நிறைய கோயில்களில் இந்த பஞ்சமுக கணபதி அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் இருக்கிறாங்க சார். இந்த பஞ்சமுகம் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக என்ன அர்த்தம் சார்? இது என்ன சிம்பலைஸ் பண்ணுறது? Mình mình để tình thế để đó mình kiếm dễ bừng hướng để đó mình kiếm miếng để mình thế đó mình kiếm miếng để bưng nướng để tình thế để đó mình kiếm để bừng hướng hướng để mình thế đó mình kiếm miếng để mình miếng để bừng hết cây đó mình kiếm dễ để cường thế thế đó mình kiếm bừng hết để bừng thế đó mình kiếm miếng chính miếng nghệ đình thế bi. எப்பவுமே தெரிஞ்சுங்க பஞ்சமுகம் வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பஞ்சமுகன்றது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. நீர், காற்று, ஆகாயம், நிலம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையா நெருப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையா இருக்குது இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களை காமிக்கிறது பஞ்சபூதத்தினால என்றைக்குமே பிரச்சனை உண்டு மனித வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு எண்ணல்கள், ஒவ்வொரு காற்று மூலியமா ஒரு எண்ணல்கள், நெருப்பு மூலியமா ஒரு எண்ணல்கள், ஆகாயம் மூலியமா நமக்கு ஒரு எண்ணல்கள், பூமி மூலியமா அதுக்கான வழிமுறைகளான எண்ணல்கள், எல்லா எண்ணல்களையும் தாக்கு பிடிச்சி வெளியே வர கொடுசு. ஸோ எந்த ஒரு எண்ணல்களாவது அந்த ஒரு பிரச்சனை தீருமா அப்படின்னு செயலில் தான் இந்த பஞ்சபூதங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் வலுப்படுத்தி அந்த நமச்சிவாயவே இவங்க பஞ்சபூதத்தோட மந்திரம் தான். ஸோ பஞ்சபூதத்துக்கான வழியான மந்திரம் தான் இந்த நமச்சிவாயா. ஸோ அந்த நமச்சிவாய சொல்கிற நான்றது மண், மான்றது தண்ணி, அதே நேரத்தில் சீன்றது நெருப்பு, வான்றது காற்று, யான்றது ஆகாயம். ஸோ இந்த அஞ்சுமே இந்த வழியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அஞ்சுமே பஞ்சபூதமாக அந்த பஞ்சபூதத்தை இயக்கமாக அமைக்கக்கூடாது. அந்த பஞ்சமுகத்தை முகமாக வச்சு அது செயல் பண்ண சொல்ல மன திருப்திகள் வர, பிரச்சனைகளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு செயலோடு தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு செய்கிறாங்க. இது செய்கிறதுனால என்ன நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமுக லிங்கம் கூட இருக்குது சில இடத்துல, அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. 1008 லிங்கங்கள் இருக்குது, சகஸ்நாமம், அந்த மாதிரி சொல்ல சொல்ல அந்த வழிமுறைகள் நமக்கு உடலில் வழிமுறைகள் மாற்றங்கள் ஏற்படும், ஒரு சிந்தனைகள் ஏற்படும், உடலோட தத்துவங்கள் மாறக்கூடிய நிலைகள் ஏற்படும், ஒழுங்குமுறைகள் போக முடியும். அந்த ஒழுங்குமுறையில் காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி வழிகள்லாம் செய்கிறாங்க. சார், ஒவ்வொரு ஹிந்து கடவுள்களுடைய தோற்றமே ஒரு சில தத்துவங்களை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிவபெருமான் கையில் இருக்கிற உடுக்கைக்கு பின்னாடி அர்த்தம் என்ன சார்? Cùng hết thế đó, mình đến mình thế đó, mình đến miếng gửi bưng nắng để sành thế bà, mình đến miếng gửi bưng nắng để gừng hết thế bà, mình đến gửi mình thế đó, mình đến vườn hết cỡ tình thế này đó, mình đến mình thế đó, thành đến miếng gửi mình thế đó, sành hết thế mình hố thế đó, mình đến miếng gửi mình hứa vườn hết cỡ tình thế này đó, mình đến mình thế đó, mình đến miếng trứng miếng nghệ mình thế bi. உடுக்கைன்றது கிரியேஷன்ஸ். ஸோ எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மை. உலகமே சத்தத்தில் தான் பிறந்திருக்கு. ஒரு சப்தத்தில், ஒரு நொடி பொழுதில் இருக்கக்கூடிய சப்தத்தில் இந்த பூமியே பிறந்தது. அந்த சப்தத்தில் உருவானது தான் இந்த இது. அதேமாதிரி அந்த சப்தம், அந்த சப்தத்துக்கு அமைதியாக இருக்கக்கூடியவர்னால அந்த உடுக்கை, அந்த உடுக்கையினால் சில உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரத்தை கூட எழுப்ப முடியும். ஸோ தியான வழியில் உடுக்கையினால் ஆதார சக்கரத்தை எழுப்ப முடியும். அதுதான் ஹம். ஹம் என்ற ஒரு சத்தம் அந்த உடுக்கையோட வழியில் வரும். அந்த சத்தத்தினால நமக்கு வழிகள் ஏற்படக்கூடிய நம்ம தியான வழிமுறைகள், அது இல்லாமல் செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கூட நம்மளோட சவுத் இந்தியாவில் முக்கியமாக இந்த உடுக்கையை வச்சு செய்வாங்க. நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கையோட வழி வச்சு சிலர் உடலில் தெய்வத்தை வர வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலேருந்து வாக்கு வரக்கூடிய தன்மையை செய்யக்கூடிய தன்மை, அதுதான் கிரியேஷன்ஸ். ஸோ உருவாக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மை வைக்கப்பட்டது தான் சிவனோட பெருமாள் கையில் வைக்கப்பட்டது தான் அந்த உடுக்கை அப்படின்றத சொல்கிறேன். முக்கிய தத்துவம் நிறைய இருக்குது அவர் உடலில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு வழியும் பாசக்கயிறு இருக்குது, அது இல்லாமல் அவரோட நிலையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை இருக்குது. இந்த சின்முத்திரை அமைதியான நிலையை உருவாக்கி மனித தன்மைகளை மாற்றக்கூடிய தன்மையை அமைக்கக்கூடியது தான் இந்த சின்முத்திரை. ஸோ மனிதனோட நிலையை மாற்றி அவனோட பொறுமையை உருவாக்கி செயல்பாடுகளை உருவாக்கியது தான் இந்த சின்முத்தைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உடலே சிவனோட உடலே தத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிவனோட முழு உடலே தத்துவத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தத்துவமாக இருக்கக்கூடியது தான் முழு கடவுளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமான். அதனால தான் சொல்லியிருக்காங்க இந்த கிரியேஷன்ஸ், உருவாக்கக்கூடிய கிரியேஷன்ஸ், உருவாக்கக்கூடிய தன்மைகள் அமைக்கப்பட்டது தான் இந்த இது உடுக்கைன்றதை சொல்லலாம். சார், பொதுவாகவே இந்த முத்திரைகள்னால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மனிதருக்கு, அவங்களுடைய உடலுக்கு? மெயினாக சில வியாதிகள் போகும், உடல் உறுப்புகள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், அந்த தன்மைகள் உண்டு. சின்முத்திரைனால் அமைதி கிடைக்கும், தியான வழிமுறைகள் எடுத்துன்னு போகும், மைண்டை பக்குவமாக்கும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம குட்டிக்கிறதுக்கு காரணமே புரிதான், அது ஒரு முத்திரை தான். அப்படி குட்டிக்கிறப்ப அந்த அமைதி, அந்த உள்ளே இருக்கக்கூடிய சென்ஸ் வளருது. அதனால தான் படிப்பு நமக்கு வளருதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த சின்முத்திரை எடுத்தீங்கன்னா அதே நேரத்தில் திண்மம், கர்மம், மாயை இது மூணும் விலகிறப்போ நமக்கு ஆத்மா பரமாத்மா இந்த பொருள் கிடச்சிடும். ஸோ இந்த பொருள் சேரத்துக்கான வழிமுறை அதுதான் இந்த சின்முத்திரை. இப்படி ஒருத்தர் காமிச்சான்னா நமக்கு கர்மா வெளியே போக போகுது அப்படின்றது தெரியலாம். அதனால தான் சில சித்தர்கள் எங்கன்னா பொறுப்பா அப்படின்னு கை காமிச்சிட்டு போவாங்க. அப்படி போக சொல்ல அந்த சின்முத்திரையோட வழியில் நம்மளோட கர்மா தீருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய வழிகள் இருக்குது. இந்த சின்முத்திரையில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில். அதுலேயும் பதஞ்சலி யோகத்தில் யோகாவில் நிறைய இந்த சின்முத்திரைகள் வச்சு அது மூலிமா உடலை எப்படி காப்பாற்றிக்கணும், உடலை எப்படி கல்பமாக மாற்றக்கூடிய நிலைமை. உடல்ன்றது ஒரு காயம், இந்த காயத்துக்கு எப்பவுமே நோய் வழிகள் எல்லாமே வரும். இதை எப்படி கல்பமாக வச்சுக்கணுன்ற நிலை தான் இந்த சின்முத்திரைகள் அமைக்கப்பட்டிருக்குன்றதை சொல்கிறாங்க. இந்த நிறைய முத்திரைகள்லாம் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அப்படின்னாலும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பாபா முத்திரை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம் சார்? மான்முத்திரை. மான்முத்திரை உடல் நிலையை மனதில் எடுத்துன்னு சீராக்கக்கூடிய தன்மை தான் இந்த மான்முத்திரை. அந்த முத்திரை எப்பவுமே ரொம்ப நல்லது. அது செய்யக்கூடிய காரணங்கள் இருக்குது. அது செய்கிறப்போ எல்லாமே நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த முத்திரை வச்சுருக்காங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், இந்த அம்மனுடைய மகிமை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த கோயிலுடைய தனி சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஒரு அரக்கன் சிவன் கிட்ட போய் கேட்குறப்போ சிவன் உனக்கு தேவையானது எடுத்துக்கொண்டப்போ அவன் தன் மனைவியே கேட்குறான். அந்த மனைவியை கேட்கறதுனால்தான் அந்த வழியில் வந்த கோபத்தினால்தான் சிவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தலையை காலில் மிதிச்சுன்னு இருக்க மாதிரியா இருக்கும். அதுதான் அங்காள பரமேஸ்வரி. அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி அந்த அம்மா கெட்டதை அழிக்கக்கூடிய நிலைமையாக இருக்காங்க. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் கெட்டதான பிரச்சனைகள், வீட்டில் துன்பங்கள், கெட்ட பிரச்சனைகள், மனசு நிம்மதி இல்லை, யாரோ சில பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போது அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் போகிறது நல்ல பலனை கிடைக்கும். அதுக்கான வழிகள், பூஜைகள், செயல் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் அம்மாவை சனிக்கு போகணும். நீங்கள் மகாசிவராத்திரி வரும், அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா மசான கொல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மசான கொல்லை ரொம்ப ஒரு சிறப்பாக செய்வாங்க. அந்த மசான கொல்லையில் தெய்வங்கள் எல்லாமே காத்திருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த அங்காள பரமேஸ்வரி. அதுக்கு கலர் கலராக சோறாட்ட வச்சு அந்த சோறு உருண்டியாக்கி அந்த இரவு 12 மணிக்கு அந்த மசாலான்றது சுடுகாட்டில் வழி பண்ணி செய்கிறது. பண்ணப்போ அந்த சோறு மேலே தூக்கி போயிடுவாங்க, சிலருக்கு அந்த சோறு கீழே வராது. ஸோ அம்மன் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆதி காலத்தில் நடந்தது. இப்போ சில கோயிலில் நடக்குது, பர்டிகுலராக சில கோயிலில் இது நடக்குது. அந்த ஐதீகம் இருக்குது. சில இடத்துல அது எடுத்துக்கு. ஸோ மேலே போகிற சோல் திரும்பி வரவே வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த மாதிரியான ஒரு பூஜைகள் அது பண்ணி செயல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த மசான கொல்லைன்னு சொல்லுவாங்க. அது அங்காள பரமேஸ்வரியான வழியில் அது செய்யக்கூடிய ஒரு கொல்லை தான். அந்த அம்பாள் அதை எடுத்துக்கிறா, தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறா, அதோட நிலைமையை அமைதியாகிறா அப்படின்ற ஒரு நிலைமையை தான் அது செய்யப்பட்டிருக்கு. சில இதெல்லாம் கொடுப்பாங்க, சில இதெல்லாம் அது பிற்காலத்தில் ஏற்பட்டது. சில இதெல்லாம் இது கொடுக்குறது, அதெல்லாம் பிற்காலம் ஏற்பட்டது. முதல்ல அரிசி தான். அரிசி அதை வழி பண்ணி சோறாக்கி கொடுக்கறது தான் முதல்ல இருந்தது அப்படின்றத சொல்ல. மிக மகிழ்மையான கோயில் புரிதான திருவண்ணாமலை போகிற ரூட்டில் தான் அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அது போய் பார்க்கலாம். அமாவாசை ரொம்ப விசேஷம். அது போகிறது நல்ல பலனை கொடுக்கும். கெட்ட பிரச்சனைகள், ரொம்ப கடுமையான ப்ராப்ளங்கள் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு, மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தீராத பிரச்சனைகள் தீரணும், அதுக்கான வழிகள் போகிறதுக்கான நிலை, சில உடல் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ற ஒரு நிலை. சில டாக்டர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, நார்மலாக தான் இருக்கும், ஆனால் எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்காது. உடம்பு பார்த்தீங்கன்னா முடியல, டயர்டாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, அப்போது உடலில் நெகட்டிவ் ரேஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ் ரேஸை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த கோயில் போகிறது நல்லது அப்படின்றது. சார், அம்மன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போடுற பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி குலதெய்வங்களுக்கும் வந்து இந்த மாவிளக்கெல்லாம் போடுவாங்க. மாவிளக்கு போடுறதோடைய காரணம் என்ன சார்? உடல் தசையோட பாகங்கள் வலுப்பெற்று அதில் நெய் ஊற்றி திரியாக்கக்கூடிய நிலைமை தான் இந்த மாவிளக்கு போகிறது. ஸோ உடலோட தன்மை, நம்மளோட தன்மை என்றுமே கெட்டு போகாத செயலாக இருக்கிறதுனால தான் இந்த மாவு விளக்கு இன்றைக்கி இல்லை, எல்லா கோயிலையும் போடுவாங்க. அதில் அம்பாளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த ஒரு நமக்கு முக்கியமான ஒரு பண்டிகை வந்தாலும் அந்த பண்டிகைக்கு மெயினாக இருந்து அந்த மாவிளக்கு போகிறது நல்லது. அரிசியோட சர்க்கரை இல்லைன்னா அரிசியோட வெல்லம் அது கலந்து அதை பிடிச்சி அது செய்யக்கூடிய நிலைமை நல்லது. இதையே ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா பித்திருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இது பண்ணி அந்த மாவு வந்து கரைப்பாங்க. ஸோ அந்த மாவை வந்து செயல் பண்ணி கரைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் தெரியும். ஸோ பிண்ட பித்திரர்கள் வைக்க சொல்ல மாவை தான் வைப்பாங்க. அதான் உடலோட நிலை. அந்த உடலோட நிலையை வந்து திருப்தி அடையக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுக்கு தன்னோட நிலையை வாங்கி கொண்டு தான் திரியாக எரியக்கூடிய அந்த விளக்கு வந்து ஏற்றுறாங்க. அந்த மாவிளக்கு போகிறது ரொம்ப நல்லது. எல்லா கோயிலும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்கன்றது சொல்லுவாங்க. சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வழக்கம் போல் ரொம்ப தெளிவாக, பொறுமையாக, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகசியம் சொல்லலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சௌந்தர்யா சிவராஜ்.